ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சு நல்ல சூப்பரான ஒரு சைட் டிஷ், சாதத்துக்குலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும், சப்பாத்தி இட்லி தோசைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 15-20 காஞ்ச மிளகாய், நீங்கள் எவ்வளோ காரம் சேர்த்துப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். இந்த மிளகாய் மூழ்கிற அளவுக்கு நல்லா சூடு தண்ணி ஊற்றிக்கோங்க, நல்லா தண்ணி சூடாக இருக்கணும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக, அதாவது வெங்காயம் வந்து அங்கங்கே தெரியணும் அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கன்சிஸ்டன்சி. பல்ஸில் வச்சு மட்டும் ஒரு 30 செகண்ட் விட்டு விட்டு 2 தடவை அரைச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பெரிய மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய் கூடவே ஒரு பெரிய எலுமிச்சை மாலை அளவுக்கு புளி வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது எக்ஸ்ட்ராவாக. இந்த மாதிரி நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு கூடவே நம்ம அரைச்சிருந்த வெங்காயம் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கூட சேர்த்து நல்லா இதோடு கலந்துக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா டைம் கொடுத்து வறுத்து எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கவும் முடியும். ஒரு 4-5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை வறுத்திங்கனாலே கலர் இந்த மாதிரி நல்லா மாறி வந்துடும். இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் கலர் மாறி வந்ததும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சு அந்த காஞ்ச மிளகாய் புளியோட பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா தான் நீங்கள் மிளகாய் பேஸ்ட்டு சேர்க்கணும், முதலே சேர்க்கக்கூடாது. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா அந்த பேஸ்ட்டை எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இப்போ கலந்தாச்சு. இப்போ இது லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10-12 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கலர் நல்லா மாறி வரணும், நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு முதல்ல ஒரு 4-5 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் கலர் மாறி வரும். அதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சு அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம விட்டோம்னா நம்ம நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஓரளவு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. திரும்ப ஒரு தடவை நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. நடுவில் நடுவில் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிளறிட்டு திரும்ப இதை மூடி வச்சு ஒரு 4-5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு, நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும், இந்த கலர் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக ஒரு 10-12 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். கடைசியாக அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் கடைசியாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். கடைசியாக இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடி. வெந்தயம் வந்து நல்லா சிம்லேயே வச்சு நல்லா செவக்க வறுத்துட்டு அதை பொடி பண்ணி எடுத்துக்கணும். வறுக்காமல் அரைக்கக்கூடாது. நல்லா வறுத்து பொடி பண்ண வெந்தயத்தை இதில் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நல்லா சுருள் வதங்கி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதை நீங்கள் நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். தோசைக்கு மேலே தடவி நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி இட்லிக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நம்ம இதை போட்டு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி கொடுத்தோன்னா கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கூட ரொம்பவே கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.